நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் நாடாளுமன்ற புதிய பழைய கட்டிடங்கள் குறித்த முக்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற புதிய கட்டடம் பெரும் எதிர்பார்ப்பை மட்டுமின்றி இதன் திறப்பு விழா எதிர்க்கட்சிகளிடம் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த நாடாளுமன்ற புதிய கட்டடத்துடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து சொல் தெரிந்து சொல் பகுதியில் பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் இப்போ இருக்கிற இந்திய நாடாளுமன்ற கட்டடம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதை எட்வின் லூட்டைன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் ஆகிய இங்கிலாந்து பொறியாளர்கள் வடிவமைத்தாங்க. கட்டுமான பணிகள் 1921 தொடங்கி 1927 நிறைவு பெற்றன. தற்போதுள்ள மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அலுவலக பணியாளர்கள், வருகை தருகின்ற பொதுமக்கள், நவீன பாதுகாப்பு உள்ளிட்டவற்றெல்லாம் கவனத்தில் கொண்டு நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு கடந்த 2020 டிசம்பர் 10 பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தற்போதுள்ள நாடாளுமன்றத்திற்கு அருகில் 13 பரப்பில் நாடாளுமன்றம், பிரதமர் அலுவலகம், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் இல்லங்கள், முக்கிய அலுவலகங்கள், நிலை குழுக்களுக்கான அலுவலகங்கள் என சுமார் 20,000 உருவாகும் சென்ட்ரல் விஸ்டா கட்டுமான பணிகள் வரும் 2026 நிறைவு பெறும் என்று சொல்லியிருக்காங்க. இதில் நாடாளுமன்ற புதிய கட்டடம் சுமார் 970 திட்டமிடப்பட்டது. விலைவாசி, மூலப்பொருட்கள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் கட்டுமான செலவு 30% உயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டடத்தை அகமதாபாத்தில் உள்ள HCB டிசைன் என்கிற நிறுவனம் வடிவமைத்துள்ளது. டாடா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் என்கிற நிறுவனம் கட்டுமான பணிகளையும் மேற்கொண்டிருக்கு. நாடாளுமன்ற புதிய கட்டடம் 4 தளங்களோடு முக்கோண வடிவில் அமைந்துள்ளது. நிலநடுக்கத்தை தாங்குகிற வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வசதிகளையும் கொண்டிருக்கு. வருங்கால தேவையை கருத்தில் கொண்டு மக்களவையில் மட்டும் 888 MPக்களும் மாநிலங்களவையில் 384 அமருகின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அரசியல் சட்ட அரங்கம், எம்பிக்களுடைய ஓய்வெடுக்கும் பகுதி, நூலகம், நிலை குழுக்களுக்கான அலுவலகம், உணவகம், வாகன நிறுத்திடம் உள்ளிட்டவெல்லாம் இதில் நிர்மாணிக்க. நாடாளுமன்ற புதிய கட்டடம் 64,500 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு. இதற்காக மொத்தம் 74,033 மெட்ரிக் டன் கம்பிகளும், 2,04,403 மெட்ரிக் டன் சிமெண்ட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுமான தளத்தில் 8,672 வெளியில் இருந்து 1,831 இந்த தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அனைவருக்குமே காப்பீடு, கொரோனா தடுப்பூசியும் செலுத்தப்பட்டிருந்துச்சு. கட்டுமான பகுதியில் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கு பதிலாக 10 மரங்கள் நடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. புதிய கட்டடம் சுயசார்பு இந்தியா திட்டத்தை வெளிக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இந்திய அளவில் மட்டுமின்றி உலகளாவிய தனித்துவம் பெற்ற சோழ மன்னர்களுடைய காலத்து செங்கோல் மக்களவை சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக நிறுவப்பட உள்ளது. ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு அதிகாரம் மாற்றப்பட்டதன் அடையாளமாக இருந்த வரலாற்று சின்னமாக இந்த செங்கோல் நினைவூட்டப்படுகிறது. நாடாளுமன்ற புதிய கட்டடத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கூடுதல் எம்பிக்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை, மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படுமா என்கிற கேள்வி இதன் மூலமாக எழுகிறது. திறப்பு விழா நடைபெற இருக்கும் தேதியான மே 28 விடுதலை போராட்ட வீரரும் இந்து மகாசபாவினுடைய தலைவராகவும் இருந்த சாவர்கரின் பிறந்தநாள் என்பதால் அந்த தேதியை தேர்வு செய்ததற்கும் குடியரசுத் தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிரதமரே திறந்து வைக்க திட்டமிட்டுள்ளதாலும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது.